ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன் குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 2.9 சென்ட் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்தது போக, அவுட் சைட்லேயும் அடிஷ்னலாக ஒரு ஸ்டேர்கேஸ்ன்னு மொத்தம் 2 ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு இன்டோர் கார்டன் ஸ்பேஸ் பிளான் பண்ணி அதுக்கு க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.9 சென்ட், அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை டார்க் அண்டு லைட் கிரே கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி ஃபுல்லாக டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வுட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸை யூஸ் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸை மெட்டல்லையே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 10.5x18, ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான அவுட் சைட் ஸ்டேர்கேஸ். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே சின்னதாக ஒரு ஃபோயர் ஏரியா. ஃபோயர் எடுத்து ரைட் சைடில் லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஈஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே டிவி யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே பார்ட்டிஷன் வால் கட்டி அதை யூபிஎஸ் ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் உட்டன் பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் சின்னதாக ஒரு இன்டோர் கார்டன் ஸ்பேஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் லே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக மேலே ஃபுல்லாக மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு வரும். சைஸ் 10x11. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 3x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்றாரோ. சைஸ் 8x8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க.
கிச்சன் காம்பாக்டாக இருக்கிறதுனால நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய கேபினெட்ஸ் அண்டு கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x11, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெண்டு பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ் பேசின், சவர், மேனுவல் எவிட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது பேக் சைட் எக்ஸிட், வுட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்துலேயே வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டர்கேஸ், படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய லான்ச், அடுத்து லான்ச்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், இந்த பெட்ரூமுக்கு தனியாக பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க, சைஸ் 5x16. அடுத்து லான்ச் வந்து டெரஸ் போகிறோம், டெரஸ் சைஸ் 19x19.5, ஃப்ளோருக்கு ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்தது போக அவுட் சைட்லேயும் அடிஷ்னலாக ஒரு ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 76 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.